அன்பர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற கிருஷ்ணன் கோயில்களில் ஒன்றான மீனச்சல் ஸ்ரீகிருஷ்ண சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற நிறை புத்தரிசி பூஜையை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் நிறை புத்தரிசி பூஜையானது நடைபெற்றது. இங்கு பூஜை செய்து வழங்கப்பட்ட நெற்கதிர்களை வீட்டுக்கு கொண்டு சென்று வைத்திருந்தால் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை. வயல்களிலிருந்து அறுவடை செய்யப்பட்ட நெற்கதிர்களை பகவானின் பாதத்தில் வைத்து செய்யப்படும் பூஜையே நிறை புத்தரிசி பூஜை என்று அழைக்கப்படுகிறது. இந்த பூஜை செய்வதனால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், விவசாயம் செழிக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இறைவனின் சந்நிதியில் பூஜைக்கு வைக்கப்பட்ட நெற்கதிர்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். பக்தர்கள் அந்த நெற்கதிர்களை வீடுகள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் கட்டி தொங்க விடுவார்கள். இதன் மூலம் ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மேலும் நெல்மணிகளை வயலில் உதிர்த்து போட்டு பயிர் செய்தால் பயிர்கள் செழிக்கும் என்பதும் நம்பிக்கை. ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத பிறப்பை முன்னிட்டு ஆடி மாதம் நிறை புத்தரிசி பூஜை குமரி மாவட்டம் மற்றும் கேரளாவில் உள்ள கோயில்களில் நடைபெறும். சபரிமலை ஐயப்பன் கோயிலும் நிறை புத்தரிசி பூஜை நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில், திருவட்டார் ஆதிகேச பெருமாள் கோயில், சுஜயேந்திரம் தானுமாலையன் சுவாமி கோயில் என்று பிரபலமான அனைத்து ஆலயங்களிலும் நிறை புத்தரிசி பூஜை நடைபெற்றது. நாம் பார்த்து கொண்டிருப்பது பிரசித்தி பெற்ற குமரி மாவட்டத்தின் மீனச்சல் ஸ்ரீகிருஷ்ண சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற நிறை புத்தரிசி பூஜை. பாக்கி எதாக்கு பொறுத்தீங்க ஆசோல்லாம் எடுத்து